ஹோட்டலுக்கு ஏத்தாப்புல ஒரு வீடு இருக்கு பாத்திருக்கீங்களா? இந்த அரண்மனை கணக்கா இருக்கும், அந்த டைல்ஸ் எல்லாம் இருக்கு, அதான் நான் வீடு கட்டுதது. இப்ப அங்க நடந்து போனோம்ல, இன்னொரு நாள் வரேன், பகல்ல வரேன். இருட்டிட்டு கொஞ்சம் பயமா தான் இருக்காங்கண்ணே. சாமி நேரம் பே சொல்லிட்டு வந்தேன் கடை விடன்ட்டு. ஆமா, சாப்பிட்டா சோபுரமலைங்க நல்லா இருக்கேல? ஆ ஆ காணல அவ்வளவு காண காய்வா அணி சொன்ன. சரி, சாப்பிட்டாச்சு. இலையை எடுத்துக்கிட்டு இருந்தா அவளை கூட்டு வந்துட்டேன். பால் காய்ச்சா வாங்க, என்ன பால் காய்ச்சா வாங்க. டீ சுகரு சுகரு ப்ரெஷர் எல்லாம் இருக்கிறது. வீடை கட்டி முடியும். இது யாரு, அம்மாவா? இது அம்மாவா? தம்பி பண்டாட்டி அம்மா. சரி 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 சரி. ஆமா, நான் தம்பி இப்பவும் ஷூட்டிங் எடுக்கதா? உங்களால இப்ப ஷூட்டிங் எடுக்க வர யூடியூப் சேனல்ல வரும், அதுக்கு தான் வந்தேன். டீ சுகர் இருக்குமா என்ன செய்ய? காலேஜில் வேலை பண்ணனா கத்தி கத்தி காஃபியை குடிச்சு குடிச்சு ரொம்ப வந்துட்டு, சீனி இல்லாமல் தான் குடிப்பேன். அதே இப்போ இந்த வேலை பார்க்காங்க எல்லாம் வீட்டில் டெய்லி ரெண்டு ரெண்டு காஃபி எப்படின்னாலும் அவன் முன்னாடி கொண்டு காட்டிடுறாங்க குடிக்க. சுகர் வந்துடும் என்ன செய்ய? சுகர்னா மோசமாக. எங்கள் சித்தி ஒருத்தவங்க இறந்துட்டாங்க சுகரில். ஆமாம், அங்கே திருமலாபுரத்தில், திருமலாபுரம்னு எங்கள் அம்மாவோட பிறந்த சித்தி, பாசமாக இருக்கேன். சித்தி இறந்துட்டு தெரியுமா? திருமலாபுரத்தில் சுகர் வந்து தான் இறந்துட்டு. புழு வச்சுட்டு, பூச்சி வச்சுட்டு கையில். நான் இப்போ குடிக்கே பயமாக இருக்கா, வாயை கட்டுப்படுத்த முடியல. அப்புறம் ஆம்பளை என்ன செய்வேன்? ஆம்பளை குடிக்காமல் இருப்பானே, பொம்பளையே வாயை கட்டுப்படுத்தணும். வீடை கட்டி முடிக்கணும், என்ன செய்ய? நகையெல்லாம் வச்சு தான் கேட்டு. பையன் ரெண்டு பையன் தானே. வாங்க என்ன, ஒரு நாள் பால் காய்ச்சி வாங்க. என்ன பால் காய்ச்சி வாங்க? வீடு தெரிஞ்சிட்டல, யார் வீடு கேட்கணும்? இருட்டில் நீ கூட்டிகிட்டு வந்துட்டு எனக்கு வழி தெரியணும்ல. அது அவங்க பேர் என்ன பேர்? யார் வீடுன்னு சொன்னால் தெரியும். பார்வதி வீடு. உங்கள் அம்மா அத்தை பேர் தான் உனக்கு என்ன? பார்வதி. அத்தை பேர் தான் பார்வதி. பார்வதி சாப்பிட்டாச்சு. இல்லை இலையை எடுத்து போட்டுட்டு இருந்தா வந்தேன். உங்கள் அப்பா அம்மா யார்? அப்பா அம்மா எங்கள் அம்மா அப்பா போய் பல வருஷம் இல்லையே, இறந்துட்டாங்களோ. எத்தனை அக்கா தங்கச்சி உனக்கு? நீ வரலையோ? இல்லை இலை எடுத்தது வா. இது உங்கள் வீடு தானா? சரி சரி. பாத்ரூம் இல்லையோ? பாத்ரூம் போலையா? உள்ளே இருக்கா? சரி சரி. எல்லாம் காத்தோடமா கட்டிலில் படுத்துருக்காங்க, சூப்பராக. என்ன தண்ணியெல்லாம் நல்லா வருதா? எவ்வளோ எவ்வளோ போட்டிருக்கு? எவ்வளோ போட்டிருக்கு போர் எவ்வளவு? இரநூறு அடியே இருக்குன்னு. எங்களுக்கு 20-35 வந்துட்டு. 25 உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கு? சரி சரி. பொண்ணு பையனா? என்ன படிக்காங்க? ஒன்பது படிக்கும். எதுவும் பொண்ணா? சரி. பையன் கோயில். சரி, அவன் என்ன படிக்கான்? சரி சரி. உங்களுக்கு எந்த ஊர்? அங்கே அங்கே ஒரு பெரியம்மா இருந்தாங்க எங்களுக்கு, ராவுத்த பெரியம்மா. நல்லா இருக்கீங்களா? சரி. சாப்பிட்டாச்சு? இப்போ தான் சாப்பிட்டேன்னா கோயிலில் சாப்பிட்டேன். இது யார் உங்களுக்கு? அண்ணன். சரி சரி. அதான் 10 வருஷம் இருக்குன்னு சொன்னாங்களே, தெரியும். அன்னைக்கு வந்திருப்பாங்க, தெரியும். கல்யாணத்துக்கு தெரியாதுல்ல, யாருன்னு சொன்னால் தானே தெரியும். நிறைய ஆள் இருக்காது, நல்லது தான். அக்கா தங்கச்சி செழிப்பாக இருக்கும். ஏ அழுது இன்னொரு பிள்ளைய எடுங்க. ஐயோ இருட்டுல, யார் பிள்ளைய மட்டும் இடிச்சிட்டா? ஏ இடிச்சிட்டுன்னு எனக்கு என்ன? இல்ல இடிச்சுட்டு போலக்கு. ஐயோப்பா சொல்ல தெரியல, வாய் வாயிலா போச்சு. சொல்ல வேண்டியதானே? கீழே விழுந்துட்டேனே, அந்த பைப்பு இருக்கேன்னு சொல்ல தெரியல. சொல்ல தெரியல என்னடா இருட்டா இருக்கு. இங்கன்னு ஒரு லைட்டு போடணும், இங்கன்னு ஒரு லைட்டு, ஒரு பின்னால ஒரு லைட்டு போடணும். இன்னொரு லைட்டு, சின்ன ஒரு லைட்டு. இல்ல இங்கன்னு ஒரு லைட்டு, இங்கன்னு ஒரு பல்பு போடுவோம். என்ன பயில் போகுதுல, தெரிய மாட்டுக்கல அந்த பைப்பு. லைன் எடுத்துட்டு வரது வாரியா?
போட்டாப்போ சரி பால் காய்ச்சி வாங்க எங்க அம்மா வயசாயிட்டல அன்னைக்கு சும்மா கூப்பிட்டு வந்தேன் சரியா கூப்பிட்டு வந்தேன் சரியா கொத்தனார் வேலைக்கு